இதுவரைக்கும் அனிதா குருசங்கர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இது 100% பியூர் வெஜ் ரெஸ்டாரன்ட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு அனிதா குருசங்கர் சேனல். இன்னைக்கு நம்ம ஃப்ளவர் ட்ரம் ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்து 9:00 ரீச் ஆனோம். சண்டே அப்படின்றதுனால டேபிள்ஸ் எல்லாமே ஃபுல் ஆக்குப்பைடாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலை வந்து நம்ம ப்ரீ புக் பண்ணிட்டு வரலாம். எங்களுக்கு வந்து இன்றைக்கி வெளியில் சாப்பிட்ற ஐடியா இல்லை, பட் வேறு ஒரு ஒர்க்குக்காக வெளில வந்தோம். பட் டைம் ஆனதுனால இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் ட்ரம் இருந்தது. ஃப்ளவர் ட்ரம் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் வெஜ் ரெஸ்டாரண்ட். நாங்கள் ப்ரீ புக் பண்ணலை, ஸோ டேபிளும் ஃபுல்லாக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் வெயிட் பண்ணும் போதே அவங்க ஆர்டர்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன், இங்கே கேண்டில் லைட் டின்னரும் இருக்குது அப்படின்றது. பார்த்தீங்களா, எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைவேட் ரூம் ஃபார் கப்பிள்ஸுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்பெஷல் டேவை கேண்டில் லைட் டின்னர் மூலமாக இங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த வேலையில் என் பொண்ணோட சில குறும்புத்தனமான வேலைகளையும் என்னால் பதிவு பண்ண முடிஞ்சது. இங்கே டைனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, செமி சர்க்கிள் சோஃபா மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாவோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோடவோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டேபிள்ஸும் அங்கே இருந்தது. இங்கே ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, வேர்ல்டு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஹாவ் சூசன் டு பி வெஜிடேரியன்ஸ். நமக்கு தான் நான் வெஜிடேரியனான நமக்கு ஏதோ மெசேஜ் சொல்கிறாங்க, நம்ம அசரக்கூடாது. ஓகே, ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வழக்கம் போல் எனக்கு வெஜ்ஜில் ரொம்ப ஃபேவரட்டான சூப் வெஜ் மேச்சோ சூப், அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோஃபு, கேரட், கார்ன், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் உள்ள போட்டிருந்தாங்க. ஸோ நான் இப்போ மொறு மொறுன்னு இருக்கிற மேச்சூஸை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி செம்ம டேஸ்டியாக குடிக்க போகிறேன். ஆக்சுவலாக செம்ம ஹாட்டாக வந்தது. ஸோ கொஞ்சம் ஆற வச்சு, ஸோ அந்த மொறு மொறு மேச்சூஸும் அதோட நல்லா பிளெண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஊதி குடிக்கிற அந்த செம்ம டேஸ்ட் இருக்கே சான்ஸே இல்லைங்க. ஈவன் நான் அந்த ஸ்டார்டருக்கு கூட வெயிட் பண்ண மாட்டேன், சூப்பர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ சூப் சாப்பிட்டுட்டு இருந்த இந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் வந்துருச்சு. நாங்கள் வந்து கிம்ச்சி அப்படின்ற ஒரு ஸ்டார்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னங்க ஸ்டார்டர் பேர் சொல்ல சொன்னால் திட்டுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க, இது ஸ்டார்டரோட பேர் தான். கிம்ச்சினா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு எட்டு கிம்ச்சி அப்படின்றது பன்னீர், பேபிகார்ன், டோஃபு, மிக்ஸ்டு வெஜ் பேட்டர், ஃப்ரைட், சாஸ்ட் வித் ஸ்பைசி டொமோட்டோ சாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாகவே வந்து கிறிஸ்பியாக, அதே சமயத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா செம ஜூஸியாக, மேலே வந்து அந்த சாஸ் அதில் டாஸ் பண்ணியிருந்தது, இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. சொல்லும் போதே நாக்கு ஊறுறதுனால வார்த்தை கூட கரெக்டாக வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அவங்க சைனீஸ் ஸ்டார்டர்ஸ், அதேமாதிரி தாய் ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டார்டர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க.
அங்கே இருந்த மேனேஜர்கிட்டே ஆப்ஷன் கேட்டோம். ஸோ அவங்க வந்து கிம்ச்சி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதனால் அதை ஆர்டர் பண்ணோம். இதோட டேஸ்ட் நான் சொல்கிறத விட இங்கே ஒருத்தவங்க சொல்லுவாங்க கேட்டு. ஸோ நாங்கள் எப்போவுமே இங்கே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மோமோஸ் ஆர்டர் பண்ணாமல் சாப்பிடாமல் போகவே மாட்டோம். ஸோ எங்களோட ஃபேவரட் இங்கே மோமோஸ் தான். ஸோ நாங்கள் என்ன மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன் சீஸ் மோமோஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா பசங்களும் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால அந்த ஆப்ஷனை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8 மோமோஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா செம ஃபில்லிங்காக தான் இருந்தது. நாங்கள் 4 பேர், அதாவது நான் என் ஹஸ்பண்ட் ப்ளஸ் என் குட்டீஸ் இருந்ததுனால ஆர்டர் பண்ணுற எல்லாமே வந்து 4 பேரும் வந்து அதை ஷேர் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸாக தான் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பசங்களுக்காக கார்ன் வித் சீஸ் மோமோஸ் ஆர்டர் பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சாஃப்டாக இருந்தது. அது ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கார்ன்லாம் வந்து செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மெல்ட் ஆகி இல்லாமல் அதே மாதிரி அவங்க எப்படி கிரேட் பண்ணியிருந்தாங்க அந்த கிரேட்டர் ஃபார்மில் தான் இருந்தது. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 சட்னிஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பருப்பு இதெல்லாம் போட்டு தக்காளி அந்த மாதிரி போட்டு ஒரு சட்னி இருந்தது. அது செம்மையாக இருந்தது, கொஞ்சம் காரமாக இருந்தது. பட் இதோட சாப்பிடும் போது வந்து அந்த காரம் பெருசாக தெரியல. ப்ளஸ் இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இவங்களே ரெடி பண்ணுற சாஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது யூஷுவல் டொமேட்டோ சாஸ் மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் மோமோஸ் எப்படி இருக்கு? நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ள டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, கார்ன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, சீஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மோமோஸை வந்து அவங்க காலிஃப்ளவரோட அவுட்டர் லேயரில் வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து மெயின் கோர்ஸ் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், ரைஸ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வந்து கேப்சிகம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம் போட்டிருந்ததுனால இது வந்து பசங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. நான் பசங்க சாப்பிடணும் அப்படின்றதுனால வேறு எந்த ஒரு சாஸோ இல்லை வேறு எந்த ஒரு மசாலாஸோ ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பர்சனலாக கேட்டிருந்தேன். ஸோ அதனால் அவங்க அது பண்ணாமல் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப நேரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த சிஸ்லர் வந்துருச்சு, வெஜ் சிஸ்லர்ஸ். ஸோ இதுவுமே வந்து செம்மையாக இருந்தது, சான்ஸே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் மேலே அது மேலே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கேப்சிகம் இருந்தது, கேரட் இருந்தது, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கூட சில ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தாங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃப்ரூட் போட்டிருந்தாங்க, நான் ஆக்சுவலி அது மறந்துட்டேன் சாரி. இது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலிஃப்ளவர், அதே மாதிரி மஷ்ரூம், ப்ளஸ் உங்களுக்கு பன்னீர், கார்ன், பேபி கார்ன், இது எல்லாமே வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்ம ஹாட்டாக இருந்தது. ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஏன்னா அவங்க வந்து தான் சர்வ் பண்ணாங்க அப்படின்னா வந்து நமக்கு ஈக்குவலாக கரெக்டாக பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி அவங்க மிக்ஸ் பண்ணி கரெக்டாக கொடுப்பாங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் உண்டு, உங்களுக்கு ரைஸா நூடுல்ஸா அப்படின்றத அவங்க கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தோம், ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு மெயின் கோர்ஸில் வந்து நூடுல்ஸ் சூஸ் பண்ணியிருந்ததுனால இதில் வந்து நாங்கள் வந்து ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். ரைஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்எஃப் குவான்டிட்டியில் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி டெசர்ட்க்கு வந்தாச்சு. பசங்க வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து குல்ஃபி ஐஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் குச்சிலெல்லாம் வரல, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. பசங்க வந்து சாக்லேட்டை இது கேட்டிருந்தாங்க. இது வந்து எப்படி டேஸ்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனியை வந்து அவங்க அரைச்சி ஒரு ஐஸ்கிரீமாக பண்ணி
கொடுத்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எஸ்பெஷலி ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து யாழ்னிட்ட கடன் வாங்கி ஒரு பீஸ் ஆஃப் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டேன். நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் அண்ட் சால்ட் லைம்ஸோட ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சால்ட்டு தான் ஹெவியாக இருந்தது. ஸோ நான் வந்து திருப்ப வந்து சுகர் சிரப் எக்ஸ்ட்ராவாக கேட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுக்கு இது வந்து குடித்த உடனே செமையாக திருப்தியாக இருந்தது. ஸோ யூஷுவலாக இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட். ப்ளஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இங்கே வந்து எனஃப் பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக வீக்கெண்டோ வீக் டேஸோ நீங்கள் இங்கே தாராளமாக வந்து உங்கள் காரை வந்து ஈஸியாக பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் கார் பார்க்கிங் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். இங்கே வந்து நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.